மக்கானவருக்கு வணக்கம். இந்த இவர் பேர் அசோக் சிகாமணி. இந்த சிறுச்சமா இருக்கா பாருங்க, இவர் பேர் கௌதம் சிகாமணி. இந்த ரெண்டு பேரும் பொன்முடி அவர்களுடைய மகன்கள். இந்த ரெண்டு மகன்களை வச்சு எவ்வளோ ஆயிரம் கோடிகளை இங்கே கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்ற கதையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் ரெண்டே ரெண்டு கிராமங்கள், ஒரு கிராமம் வந்து பூத்துறை, இன்னொரு கிராமம் கே பிச்சம்பட்டி. இந்த கே பிச்சம்பட்டின்ற கிராமம் கரூரில் இருக்குது, இந்த பூத்துறைன்ற கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ரெண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான குவாரிகள் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்குனது மூலமாக, இந்த குவாரிகள் மூலமாக கிடைச்ச கனிம வளங்களை எப்படி கொள்ளையடிச்சார், அதற்காக ஆந்திரா இருக்கக்கூடிய நிறுவனங்களை எப்படி கை கோர்த்தார், அதன் வழியாக இந்த ரெண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மூலமாக அவளை எவ்வளோ ஆயிரம் கோடிகள் அவர் சொத்து சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான முக்கியமான தடயங்களையும் ஆதாரங்களையும் நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் அதாவது 2007 2011 வரைக்கும் இந்த பொன்முடி அவர்கள் என்னவா இருக்காரு, கனிமவளத்துறை அமைச்சராக இருக்காரு. அந்த கனிமவளத்துறையில் தான் இந்த கொள்ளை நடந்திருக்குது. அவர் கொள்ளை அடிச்சிருந்தார்னா அந்த காலகட்டத்தில் அந்த காசை என்ன பண்ணார், அது கருப்பு பணம், அதை கணக்கு காட்ட முடியாது. அந்த கணக்கு காட்ட முடியாத கருப்பு பணத்தை என்னவா மாற்றினார், அதற்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதுக்கான தடயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான ஆதாரங்களை தான் நான் இந்த வீடியோவில் வெளியிட போகிறேன். அது என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி பொன்முடி அவர்களுடைய மகன்கள், அவங்களுடைய மருமகள்கள், அவங்க கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்னன்னு பார்க்கணும். அது எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க கிடைச்சுன்னு பார்க்கணும். அது சிலது மட்டும் சொல்கிறேன், முக்கியமான சொத்துக்கள் மட்டும், மற்றதான் நீங்களே தேடிக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இந்த சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் வருது, அதுக்கப்புறம் ஆர்க்குன் வருது, அதுக்கப்புறம் அங்கே நர்சிங் மற்றும் ஃபார்மசி வருது, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இந்த கல்விக்கூடம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீரபாண்டி ஏரியாவில் சுமார் இது 200 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. முதலாவது 200 ஏக்கர் பரப்பளவு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது சென்னையில் இருக்கக்கூடிய கே நகரில் இருக்கக்கூடிய KM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது எங்கே இருக்குது, சென்னையில் கே நகரில் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ளூம் லைஃப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வேளச்சேரியில் இருக்குது, சென்னையில். இது எல்லாமே இவங்களுடைய மகன்கள் மருமகள்கள் இவங்க பேரில் இருக்கக்கூடிய முக்கியமான சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்ட எல்லா காலமும் என்னங்கிறீங்கன்னா 2006 2011 அவர் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டே ரெண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொள்ளையடிச்சு பொன்முடியும் பொன்முடி குடும்பத்தாரும் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாங்க, என்ன மாதிரியான சொத்துக்கள் சேர்த்தாங்கன்றதுக்கான முக்கியமான தடயம் இது. இதையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தனிப்பட்ட கணக்கு வழக்குகள் கொண்டு வர முடியாது. எடுத்துக்காட்டுக்கு அவருடைய மகன்கள், அந்த ரெண்டு மகன்களை பெற்று போட்டிருக்காரு இல்லையா, அந்த ரெண்டு பசங்களுக்கு வேலை என்னன்னா அப்பா கொள்ளையடிக்கிறாரு, கொள்ளையடிச்ச படத்தை எப்படி கணக்கு வழக்குகள் கொண்டு வருது, அதான் அவங்களோட மருமகள் வேலையே அதாக இருக்கணும். கேளுங்க, அது என்னன்னா சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க 2006 எப்போ 2006 2011 வரைக்கும் இவர் என்னவா இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. 2007 கூடுதல் பொறுப்பாக இந்த கனிமவளத்துறையில் இவர் தான் வருது. இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இது பதிவு செய்யப்பட்ட எண் வந்து 16/12/2006. பதிவு செய்யப்பட்ட முகவரி வந்து ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. இதுல சேர்மனா இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கௌதம் சிகாமணி அவர்கள், அதாவது பொன்முடி அவரோட மூத்த பையன். இப்ப இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த சொத்து ஆவணங்களுடைய பட்டா எண். அந்த பட்டா எண் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 செகண்ட் கவனிங்க. இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க, இதுல சர்வே எண் 930 மட்டும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களும் யார் வாங்கியிருப்பானா, இவங்களுடைய ரெண்டு பசங்களும் வாங்கியிருப்பாங்க, வெவ்வேறு காலகட்டங்களில் வாங்கியிருப்பாங்க. அந்த எல்லா காலகட்டமும் அதாவது 2006 2011 சுமார் 200 ஏக்கர் நிலம், அந்த பகுதியில் கூடிய நிலங்கள் முழுமையாக இந்த ரெண்டு பேர் கைக்கு போயிருக்கு. யாரோட கைக்கு, இந்த ரெண்டு சிகாமணி கைக்கு போயிருக்கு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த ரெண்டு பேருக்கும் இன்கம் டேக்ஸ் என்ன வருமானம் இருக்குது, எதன் அடிப்படையில் இவ்வளோ பெரிய சொத்து சேர்ந்துச்சு அப்படின்ற பிரச்சனை வரும்ன்றனால அவங்க என்ன பண்ணுறாங்க, விவரம் என்ன பண்ணுறாங்க, முதல் என்ன பண்ணாலும் ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு எல்லா சொத்துக்களையும் வாங்குறாங்க. சில சொத்துக்களை ரெண்டு சிகாமணியும் வாங்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டுன்ட்டு அதை ட்ரஸ்ட் பேரை எழுதி வைக்கிறாங்க. இன்னும் சில கூத்துகள் இருக்குது, அதையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த குடும்பம் ஆடின ஆட்டத்தை கொஞ்சம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவர்களுக்கு சொத்து பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரோட பட்டாயன் பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு வேற எதுக்கு நான் போகவே இல்லை, அந்த கல்வி குடும்பத்துக்கும் கீழே இவ்வளோ பெரிய சொத்தை எப்படி குவிச்சாங்க, அது 2006 2011 வாங்கப்பட்டதுக்கான ஆதாரம் அந்த பட்டாயம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சில பத்திரங்கள் நான் காமிச்சிடுறேன், அப்போ தான் ஆதாரங்கள் இன்னும் வலு சேர்க்க முடியும். இந்த ரெண்டு பேரும் சேர்த்து அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு, அந்த சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, அதன் பேரில் வாங்கப்பட்ட 2009 வாங்கப்பட்ட சொத்துக்கள் இது. இந்த 2009 எது எந்த கனிமவள கொள்ளை ஆரம்பிக்குது, அந்த கரூர் மாவட்டத்தில் கூடிய கே பிச்சம்பட்டின்ற கிராமத்தில் கூடிய கிரானைட் குவாரிலிருந்து கல்லை வெட்டி எடுக்கிறதுக்கு ஆந்திரா நிறுவனம் உள்ளே புகுறது. அந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தான் இது. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்கலன்னா இந்த கொள்ளை என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அங்கே இந்த கிரானைட் குவாரியில் ஒரு பெரிய கொள்ளை நடக்குது, இந்த போட்டு சொத்து சேருது சரியா, அது யார் பேரில் சேருது, இவங்க பேரில் கிடையாது, இந்த நபர் சேர்மனாக இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டு பேரில் சேருது.
அப்போ இதையும் நீங்கள் பினாமி ஆக்டுக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். இதுவும் பினாமி தான். ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதுக்குள்ளே சேர்த்தால் பினாமி ஆகாதா என்ன? இது சுமார் 8 நபர்கள்ட்ட இருந்து அந்த சர்வே நம்பரை பாருங்கள், 929, 929க்கு கீழே கூட 930, 931. இந்த சர்வே நம்பர் கீழே கூட எல்லா நிலங்களும் வாங்கியிருப்பாங்க. அதே 2009 அதே மாதத்தில் 9 பேர் அதே பகுதியில் சர்வே நம்பர் பாருங்க, 918, 19, 20, 21. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க 29, 30, 31 பார்த்துருப்பீங்களா? அந்த 900 ஆரம்பிக்கூடிய எல்லா சர்வே நம்பரையும் எடுத்து அதோடய எல்லா நபர்கள்ட்ட இருந்தும் நிலங்களை வாங்குறாங்க. அந்த நிலங்களை வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மதிப்பு வெறும் 2 லட்சம் தான், இந்த மதிப்பு வெறும் 1 லட்சம் தான், இவ்வளோ காமிக்கிறாங்க. இந்த கூத்து அந்த 200 ஏக்கர் இருக்கு இல்லையா, அந்த 200 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்துறதுக்கு 2011 வரைக்கும் அந்த வேலை நடக்குது. 2011 வரைக்கும், அதாவது இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கான வேலைகளை வெவ்வேறு காலகட்டத்தில் ஈடுபடுறாங்க. 2011 பிப்ரவரி மாதம் வாங்கப்பட்ட சொத்து யார் பேரில்? அந்த சூரிய எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பேரில். இதில் 4வது ஒரு சேட்டை ஒன்று காட்டிருக்கலைங்க. அது என்ன அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை, பொன்முடிக்கு மகனாக பிறந்தீங்கன்னா இந்த கொள்ளையில் ஈடுபடலாம். எந்த அறிவும் தேவையில்லை, எந்த வித தகுதியும் உங்களுக்கு தேவையில்லை, கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு புத்தி இருந்தால் போதும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த குறிப்பிட்ட நிலம் அந்த சூரிய அறக்கட்டளைக்கு தானமாக எழுதி கொடுக்குறாங்க. அந்த எழுதி கொடுக்குறவங்க பேர் வந்து கண்ணம்மா. கண்ணம்மா வந்து திடீர்னு அந்த அறக்கட்டளைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, சார் இவ்வளோ கல்வி சேவை வழங்குறாங்களே அப்படின்னு ஒரு 25 ஏக்கர் எழுதி வைக்கிறாங்க, இன்னொரு தடவை எழுதி வைக்கிறாங்க. இப்படின்னு அடுத்தடுத்த மாதங்களில் 2008களில் நிலங்களை நன்கொடையாக யார் கொடுக்குறாங்க? இந்த சூர்யா கல்வி அறக்கட்டளைக்கு. அந்த சூர்யா அறக்கட்டளை கொடுக்கப்பட்ட சர்வே நம்பர்களே அது 47 வருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பத்திரம் எழுதும் போது அந்த கண்ணம்மா இருக்காங்களே, கண்ணம்மா அவர்களுடைய அந்த முந்தைய பத்திரத்தை பற்றி எந்த விஷயமும் இல்லவே இல்லை. அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, அதை தேடி கண்டுபிடிக்கல ஒரு சிக்கல் உருவாகும். அந்த சிக்கலை உருவாக்கணுன்றதான் இந்த 2 சிகாமணியோட வேலை. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பி கண்ணம்மா இருக்காங்களே, அது வேற யாரும் கிடையாது, இவங்க மாமியார். மாமியார் வந்து இவங்க நடத்தக்கூடிய அந்த கல்வி அறக்கட்டளை இல்லையா, அதுக்கு நன்கொடை கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அது அவங்க நிலமா இருக்கணும், அவங்களுடைய பூர்வீக நிலமா இருக்கணும். ஆனால் இந்த நிலத்துக்கு பாருங்க யார் கையில் இருந்துச்சுன்னா, இந்த 2 பேர் தான். நிலம் இருக்கிறது ஓம் பேரில், தானம் கொடுக்குறது உங்கள் மாமியாரா? எவ்வளோ சேட்டை பண்ணுறீங்க, உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா நீ என்ன வேணால் எழுதுவேன், அது ரிஜிஸ்டர் பதிஞ்சு வைப்பேன், அதை எடுத்து வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் நீ கருப்படுத்த நல்லவனவங்க மாற்றினாங்க, என்னென்ன சேட்டை பண்ணான்னு ஊருக்குள்ளே ஆஃபீஸர்ஸ் அலையணும். அவள் உடனடியாக உங்கள் எல்லாருக்கும் தோணும், என்ன கூறு கட்டவையில் இருக்கானு. கூறு கட்டவனாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, பொன்முடிக்கு மகனாக இருக்காங்களா அவ்வளோதான், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சலாம் போட்டாகணும். ஏன்னா பல கோடிகள் இங்கே குவியுது, நீ கூறு கட்டுறதை பற்றி பேசிக்கிறீங்க. இவங்க சொத்தை அவங்க மாமியார் எழுதுறானே, இல்லாட்டி தமனா வந்து எழுதுறானே, அதுக்கு எல்லா பவரும் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆட்சியில் இருக்காங்களையா, நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வாரம் சென்று இவங்க ஒரு 500 கோடிக்கு சொத்து வாங்கி போட்டு நடிகை தமனா எங்களுக்கு தானம் கொடுத்தா எழுதி வச்சா கூட நம்ம தலையாக தான் ஆட்டணும். அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக இருக்கு இந்த குடும்பம் மட்டும். இந்த 4வது விஷயத்தில் என்ன சொல்லுன்னா, இந்த அமலாக்கத்துறை பொன்முடியை மட்டும் பிடிக்காதீங்க, கௌதம் சிகாமணியை மட்டும் பிடிக்காதீங்க, அசோக் சிகாமணியும் பிடி, அவன் மனைவியும் பிடி, அவங்களுடைய மாமியாரையும் பிடி, எல்லாரும் பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்புறேன். எல்லாம் கூட்டு கொள்ளையா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இங்க 2 கிராமத்துக்கு கனிம வளங்களை கொள்ளையடிப்பீங்க, அதுல உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய கிராமத்தை வளர்ச்சி போடுவீங்க, அதை வேடிக்கை பார்க்கணுமா? இதெல்லாம் ராஜாக்கள் காலகட்டமா கேட்கிறேன். இந்த இடத்துல இந்த கண்ணமா எழுதக்கூடிய அந்த சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து இவங்க தான் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஆதாரத்தை அனுப்பிச்சிடுறேன், அந்த ஆதாரத்தை பாருங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் ஒருத்தர் அண்ணே நீ வாங்க, தம்பி நீ வாங்க, தம்பி அப்படின்னு சொல்லி வாங்கின சொத்து. அப்படி அண்ணனும் தம்பியும் வாங்கின நிலத்தை ஒட்டு மொத்தமா யார் எழுதிக்கிறாங்க? கண்ணமா தானமா யாருக்கு எழுதிக்கிறாங்க? சூரிய எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு. ஏன் திடீர்னு இந்த கண்ணமா உள்ள புகுந்து எழுதி கொடுக்குறாங்க? ஒருவேளை அந்த நேரத்தில் திருமணம் ஏதாவது நடந்திருக்கும் இவங்களுக்கு, அந்த திருமணத்துக்கு இவங்க நன்கொடையாக கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கு எழுதியிருக்கலாம். இது எங்களுக்கு அனுமானமாக இருக்கக்கூடிய சந்தேகம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல கண்ணமான்னு உள்ள வளையாங்களே, இந்த திருட்டு வகைக்கு அவங்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க. இதில் 5வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை இப்போ பார்க்க போகிறீங்க. அதே கேளுங்க, அது என்னன்னா, இந்த 900 ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்கள் இல்லையா, அந்த சர்வே நம்பர், அதனுடைய குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதியை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, 2009 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. அந்த யூனியன் பேங்க் வேற வேலையே கிடையாது, சாதாரண மக்கள் வந்து 10 பைசா கொடுக்கற கிடையாது, நல்லா இப்படி ஆளுங்களா பார்த்து கோடி கோடியா கொடுக்க வேண்டியது. அது விவசாய நிலம், அதுலயே போட்டிருக்கிறது விவசாய நிலம், சின்ன ஏரியா. நான் 200 ஏக்கரே கொடுத்தாங்கன்னு சொல்லல, அதுல சின்ன ஏரியா கொடுத்து அந்த பேங்க்ல போய் அடமானம் வைக்கிறாங்க. அந்த அடமானத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க, 6 கோடி ரூபாய். பதிஞ்சது எவ்வளவு இந்த நிலத்தை? 1.5 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறது 6 கோடி ரூபாய். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிறுக்கே, நீ மட்டும் புத்திசாலியா? அப்ப இந்த 6வது விஷயத்துல நம்ம என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன பகுதி எடுத்து நீ 6 கோடி ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறேன்னா, அப்ப அந்த பகுதியில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி குவிச்ச அந்த ஒட்டுமொத்த 200 ஏக்கருடைய மதிப்பு தான் எவ்வளவு? எனக்கு தெரிஞ்சு இன்றைய மதிப்பு மட்டும் சுமார் 2000 கோடிக்கு மேல போகும். அவ திடீர்னு இந்த பூந்தாவள கண்ணம்மா, அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துறேன். இதுதான் அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இல்லையா, அந்த சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒன்று இல்லையா, அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கூட மெம்பர். அந்த மெம்பரில் பாருங்க,
கௌதம் சிகாமணி, அது அசோக் சிகாமணி, அவர் பாலசுப்ரமணியன், கண்ணம்மா, கவிதா, பிரியா, இவங்க எல்லாம் யாரு கேட்டா ஒரே குடும்பம். இதுக்கு பேர் தான் குடும்பமா சேர்ந்து அவங்க கொள்ளையடிக்கிறது. ஒரே ஒரு அமைச்சர் இவங்க வீட்டுல இருந்து அந்த சிகாமணிக்கு ஒரே ஒரு அமைச்சரா இவங்க அப்பா இருக்காரு. அது எங்க வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க, அப்படியே பரம்பரை நீண்டு போய் எல்லா பக்கத்தையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த 2000 கொள்ளையடிச்சவன் வேற யாரு கிடையாது. இது எல்லாம் டாக்டர்ஸ், இதெல்லாம் யாரு டாக்டர்கள், நல்ல டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் தொழில் மூலமாக இவங்க சர்வீஸ் எல்லாம் வரல, எப்படி இந்த மக்களை மேலும் கொள்ளையடிக்கலாம் திட்டம் போடுது. இதெல்லாம் எப்படி இந்த நாட்டுக்குள்ள இருக்கீங்க நான் கேட்கிறேன். அவ பதிவோட இறுதியாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பொன்முடியை வெற்றி பெற செய்த ஒவ்வொரு நபரும் சொல்றேன், உங்க கையை பார்த்துட்டு இதை கணக்கு போடுங்க. அது என்ன அப்படின்னா, உங்க பகுதியில 200 ஏக்கர் நிலத்தை, சுமார் 2000 கோடி மதிப்பிலான அந்த நிலத்தை, 2 கிராமத்தில் கூடிய கனிம வளத்தை கொள்ளையடிச்சு தன்னுடைய மகன்களுக்கும் தன்னுடைய சம்பந்திகளுக்கும் தன்னுடைய மருமகளுக்கும் அதை சொத்தா மாத்துறாருனா, இவரோட ஒரு துரோகி எங்க உண்டா? இவரை விட ஒரு துரோகி உண்டா? 2 கிராமம் அதை கொள்ளையடிச்சு நீ ஒரு போட்டு கல்லூரி கட்டுவ, இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டுவ, இன்னொரு போட்டு இன்னொரு மருமகளுக்கு இன்னொரு மருத்துவமனை கட்டுவ, இதெல்லாம் கட்டி கொடுத்தையே அந்த 2 கிராமத்துக்கு ஏதாவது ரோடு போட்டு கொடுத்தியா? அந்த ரோடு கூட கிடையாது. இதுதான் அந்த கிராமங்கள். அந்த கிராமம் ரெண்டும் ஏதோ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. ஆனா அந்த 2 கிராமத்துக்குமான சொத்தை கொள்ளையடிச்சு அந்த கும்பல் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? உலகத்துல பெரும் பணக்காரங்களா நடமாடுறாங்க. இத பேரை பாருங்க, ஒருத்தர் கௌதம் சிகாமணி, இன்னொரு பேரு அசோக் சிகாமணி. ஆகவே இவ்வளவு பெரிய கொள்ளையடிச்ச பொன்முடி அவர்களுக்கு விழுப்புரத்திலேயோ வேறு பகுதியிலேயோ நீங்க ஓட்டு போறீங்கன்னா, இவருக்கு மட்டும் கிடையாது இவர் குடும்பத்துக்கு நீங்க ஓட்டு போறீங்கன்னா, உங்க கை இப்படி இருக்காரு இப்படி ஆயிரும். இறுதியாக இன்னொரு சுவாரஸ்யத்தோட முடிக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, ஆனா பதியப்பட்ட விளக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வேற ஒன்று சொல்றாங்களே, என்னது இந்த இந்தோனேசியா துபாயில எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கானே, நீ என்ன உள்ளூர்களுக்குள்ளே சுத்திக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நம்ம உலக அளவில் போப்போம். பொன்முடி அவர்கள் அவர் காலத்தில் கொள்ளையடிச்சு உள்ளூர்ல சேர்த்து சொத்தார பார்த்தீங்க, இப்போ உலக அளவில் என்னென்ன சேட்டை பண்ணான்றத நான் அடுத்த பதிவில் சொல்றேன். அதுதான் அந்நிய செலாவணி வழக்கு. உள்ளூர்ல செலாவணிக்க வக்கில் மக்களுக்கு, இவங்களுக்கு அந்நிய செலாவணி வழக்கு, அதுவும் 1000 கோடி 2000 கோடி. அதை பத்தியான ஆதாரங்களுடன் அடுத்த வீடியோ போடுறேன். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்முடி அவர்கள் ஜெயிலுக்கு போகணும், பொன்முடி ஒட்டுமொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போற வரைக்கும் இதுக்கு எண்டே கிடையாது.